தேர்தல் ஆணையம் சில பரிந்துரைகளை அளித்திருந்தது. அந்த பரிந்துரைகளின்படி கள்ள வாக்குகளை தடுப்பதற்காகவும் ஆதார் எண்ணை வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைப்பதற்கான வகை செய்யும் ஒரு மசோதா இன்று மக்களவையில் சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்திருக்கிறார். இதை ஆரம்ப நிலையிலேயே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து நிலைக்குழுவுக்கு இந்த தேர்தல் சட்ட சீர்திருத்த மசோதாவை அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தன. ஆனால் அந்த கோரிக்கையை மத்திய அமைச்சர் ஏற்றுக்கொள்ளாததை அடுத்து மக்களவை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் சீர்திருத்த மசோதா என்பது ஆதார் எண்ணை வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைத்து கள்ள வாக்குகள் மற்றும் அந்த வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்களை சேர்ப்பதை தவிர்ப்பதற்காக கொண்டுவரப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தில் தெரிவித்திருந்தாலும் ஆதார் எண்ணை இணைப்பதால் தனிமனித சுதந்திரம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகளின் சார்பாக ஒரு புகார் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதனால் அந்த சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அந்த மசோதாவில் திருத்தம் செய்துதான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் சட்ட சீர்திருத்த மசோதாவின்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு ஆதார் எண்ணையும் வாக்காளர் அடையாள அட்டையுடன் சேர்த்து ஒப்படைக்க வேண்டும் என்பது ஒன்று. மற்றொன்று, ஜனவரி முதல் தேதியை மையமாக கொண்டு 18 வயதுக்கு மேற்பட்டவரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான முகாம் நாடு முழுவதும் நடைபெறுகிறது. ஆனால் அதை 4 மாதங்களுக்கு ஒரு முறை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கும் இந்த தேர்தல் சீர்திருத்த சட்டம் வகை செய்கிறது. இது தவிர ஆதார் எண்ணுடன் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை இணைக்கும் அந்த சட்ட மசோதா மற்றும் அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு ஆண்டுக்கு 4 முறை அந்த வாக்காளர் பெயர் பட்டியல் சேர்க்கும் முகாம் திருத்த முகாமை நடத்த வேண்டும் என்பது. மேலும் 3வது, தேர்தலில் கள்ள ஓட்டுகளை தவிர்க்கும் வகையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கையாக வாக்கு மைய அதிகாரி ஆதார் எண்ணை கேட்டால் அந்த வாக்காளர் அடையாளத்தை பெற்றவர் அந்த எண்ணை கூட வேண்டும் என்ற அளவில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளின் வேண்டுகோளாக இருக்கிறது. இப்போது மக்களவையில் சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அந்த கட்சியின் மக்களவை குழு தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி அதனை நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் கூறினார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்துவிட்டு அது நிலைக்குழுவுக்கு அனுப்பாமல் அதை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பு இன்று மாலை நடைபெறும் என்று தெரிகிறது. அதையடுத்து மக்களவை இப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளியால் இப்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.